ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಸತ್ಯವಾಗ್ಮೃತಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೇಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದಯಾಪ್ರತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಶ್ರೀವತ್ಸಚಿಹ್ನಮಿಶ್ರೇಭ್ಯ ನಮಭುಕ್ತಿಮಧೀಮಹೇ ಯದುತ್ತಯ ತ್ರಯೀ ಕಂಠೇ ಯಾಂತಿ ಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. ದೇವಪೆರುಮಾಳ புறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்றதுன்னு இருக்க, ஒரு அத்தியாச்சரியமான ஒரு விஷயம். அது எத்தனையோ நாள் சேவிச்சு 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 அந்த தேவப்பெருமாளை அனுபவிச்சு அனுபவிச்சு அதனுடைய பரிவாகம்தான் இந்த வரதராஜ ஸ்தவமாக வெளிப்பட்டது. இதை நல்லா தெரிஞ்சுட்டுதான் எம்பெருமானாரும் ஆழ்வான் இடத்துல நியமனம் பண்றார். ஆழ்வான நீ ஸ்தோத்திரம் பண்ணணும் தேவப்பெருமாளே அப்படின்னு, இதுதான் அங்க விசேஷம். என்ன எம்பெருமானாரும் தேவப்பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டவர் தான், ஆழ்வானும் தேவப்பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டவர் தான். அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலையும் தேவப்பெருமாளுடைய உற்சவத்திலையும் திவ்யாத்ம ஸ்வரூபத்திலையும் அவருடைய கல்யாண குணங்களில் ரெண்டு பேரும் ஈடுபட்டவர் தான். அப்படி இருக்குச்சு எம்பெருமானார் என்னத்துக்காக ஆழ்வானை கொண்டு அந்த தேவப்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி சொல்ற, இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இந்த ஆழ்வான் தன்னுடைய பக்தி, எம்பெருமானிடத்துல இருக்கிற பக்தி, அதுவும் தேவப்பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய பக்திய வெளிப்படுத்துறதுல அவர் மாதிரி யாருமே ஆகாதான். எம்பெருமானாருக்கு கூட தானே தேவப்பெருமாள் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவானா கூட ஆழ்வானுடைய அனுபவ, ஆழ்வான் எப்படி தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துறாரோ அந்த மாதிரி தம்மால கூட வெளிப்படுத்த முடியுமோ என்னமோ, ஒரு கால் நம்மள காட்டில இன்னும் அவர் நன்னா வெளிப்படுத்துவாரோ என்னமோன்ற ஒரு எண்ணமா. அதனால ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணணும், தான் அதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேரா எம்பெருமானார். இன்னொரு சுவாரஸ்யமும் பார்க்கணும். நாம கூட சில சமயங்கள்ல எல்லாம் தெரிஞ்சவாட நாம இருந்தா கூட நம்ம பசங்களை கதை சொல்ல சொல்லி நாம கேட்போம். ராமாயண கதை சொல்றோம், ராமாயண கதை எல்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த சொன்ன கதைகளை, கண்ணன் கதையோ ராமர் கதையோ, அந்த கதைகளை அந்த குழந்தைகளை சொல்ல சொல்லி நாம கேட்கறதுன்றது ஒரு வழக்கம். இது நாம சொல்றத காட்டிலும் அந்த குழந்தைகள் சொல்லி கேட்கறது இருக்க அது ரொம்ப சுவாரஸ்யம் இவாளுக்கு. அந்த மாதிரி எம்பெருமானார் தான் மங்களாசாசனம் பண்றதை காட்டிலும் தானே நேர அவருடைய அனுபவம் இருந்துருக்கு. இது ஸ்தோத்திர ரூபமாக தன்னுடைய மங்களாசாசனத்தை வெளிப்படுத்துறதை காட்டிலும் ஆழ்வான் முகமாக அந்த மங்களாசாசனம் பண்றது, ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றத சோத்திர ரூபமாக வெளிப்படுத்தினேருனாக்கா அது கேட்கறதுக்கு, தமக்கு கேட்கறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். அதனால அவ ஆழ்வான தேவப்பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை பண்ணும்படியாக நியமனம் பண்ண. இதெல்லாம் நாம இன்னொரு காரணமும் நாம சொல்லுவோம். அவருடைய கண்கள் போயிடுத்து, மறுபடியும் மீண்டும் இழந்த கண்களை பார்வையை பெறுவதற்காக எம்பெருமானார் நியமித்தார்ன்றது. ஆனால் அப்படிதான் பார்த்தோம்னாக்க அவருக்கும் அந்த கண்ணு மறுபடியும் ஓணும்னு ஆசை இல்லை. கொடுத்த பிற்பாடும் அந்த கண்ணை வந்து அந்த தேவப்பெருமானை சேவிக்கிறதுக்கும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு மாத்திரம் பார்வை இருந்தா போறோம். இத்தனை நாள் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாள்கள்ல எப்படி பார்வை இல்லாதையே நான் காலத்தை தள்ளினோ அதே மாதிரி நானும் தள்ளிடுறேன் தான், அதுதான் ஆசைப்பட்டேரே தவிர ஆழ்வான் அந்த லௌகிகமான விஷயத்தை பார்த்து அனுபவிக்கணுன்ற எண்ணமே ஆழ்வானுக்கு துளிக்கூட இல்லை. இது எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அனுபவிக்கச்சே ஆழ்வான் திருவாக்கினுடைய ஒரு காம்பீரியம் எப்படிப்பட்டதுன்றது நமக்கெல்லாம்
அப்படியே முழுசா சொல்ல தெரியாது. அந்த நுனியில ஓரத்துல கொஞ்சம் போறோம், அதை அனுபவிக்கிறோம். நாம் காலியா இவ விட பாகா பல்லவாகிரா கல்லோல இவ கல்லோல இவ ஜலதே சவித்ருமாகிரா போகீந்திரா இவ ச பணாமணி பாசந்தே வரத புஜா அந்த தேவப்பெருமாளுடைய கைகள் தான் மறுபடியும் மங்களாசாசனம் பண்ற அந்த அந்த திரு கைகளை மங்களாசாசனம் பண்ற சுவாரஸ்யம் தான் இங்க பார்க்கணும். கூலோடு சேர்த்து மங்களாசாசனம் பண்ற, இப்ப கை விரல்களோடு சேர்த்து அந்த பாணின்னு சொல்றோம் அந்த கை தலம் இருக்க, அதோடு சேர்த்து மங்களாசாசனம் பண்ற பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய கரங்களை, இது எப்படி இருக்குன்றத பாக்குறேன். காலியா இவ விட பாகா சபல்லவாகிரஹா, சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம், சுலபமா சொல்லிட்டு போயிடலாம். இவர் மூணு திருஷ்டாந்தம் சொல்ற ஒரே விஷயத்துக்கு, தேவப்பெருமாளுடைய திருக்கரங்கள் எப்படி இருந்துருக்குன்னாக்கா, ஒரு சால மரத்தினுடைய கிளைகள் மாதிரி, சால விருட்சத்தினுடைய கிளைகள் போல இருந்துருக்குன்ற, ஒரு சமுத்திரத்தினுடைய அலை போல இருந்துருக்குன்ற, எத்தனையோ மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற நாகங்கள்லாம் இருக்க, பல தலைகளுடைய நாகங்கள், அந்த நாகங்களுடைய ஒரு நாகங்கள் மாதிரி இவருடைய திருக்கைகள்லாம் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது மூணு தான் திருஷ்டாந்தம், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது மூணுலையும் அனுபவிக்கிற விஷயத்துல தான், சுவாரஸ்யத்துல தான் பார்க்கணும். தாலியா இவ விட பாகா சபல்லவாகிரஹா, இந்த சால மரம்ன்றது இருக்க, இது சால விருட்சம் இருக்க, அது ரொம்ப பெருசா இருக்குமா, அதனுடைய கிளைகள்லாம் கூட பெருசா இருக்குமா. சப்தசால விருட்சம்னு சொல்றது ஸ்ரீமத் ராமாயணத்துல சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக பெருமாள் ஏழு சால விருட்சங்கள் வரிசையா இருக்கு, பெருசு பெருசா பெருசு பெருசா இருந்துருக்கிற, ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கட்டிண்டா கூட அந்த சால விருட்சத்தினுடைய இத்தை கட்டிக்க முடியாதான், அவ்வளவு பெரிய இருக்கக்கூடிய சால விருட்சங்கள். அந்த ஏழு சால விருட்சங்களையும் பிளக்கும்படியாக ஒரே ஒரு அம்புனால பிளந்து பாதாளம் வரைக்கும் போயிட்டு திருப்பி அவருடைய அம்பரா தோணிக்கே வந்து சேர்ந்தது. அப்பேற்பட்ட இவர் வில்லாளின்றத சுக்ரீவனுக்கு நிரூபிச்சு காமிக்கிறார் ராமர். இது சாலவக்ஷம் மாதிரி ரொம்ப பெருசா இருந்துருக்கான், இதுதான் இங்க சுவாரஸ்யம். அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கைகள் அந்த இவ்வளவு பெரிய அந்த அந்த மரத்துல கலகள் மாதிரி, சால விருட்சத்தினுடைய கலகள் மாதிரி இருக்குன்னா, இந்த கலகள்லாம் அடியில நல்லா பெருத்து நல்ல ஒரு முரட்டு இதோடு இருந்துட்டு இருக்கும். அது ஆகையில அந்த நீளமா இருக்கும், பருத்து இருக்கும், அது பூத்து கிளைகள்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்து இருந்துட்டு இருக்குமா, அது அந்த கிளைகளோடெல்லாம் இருந்ததுன்னாக்க அதனுடைய கடினம் தான் தோணும். அந்த கடினமா இருந்ததுன்னாக்க அது எல்லாருக்குமே உகப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. பெருமாளுடைய பரத்வத்தை வெளிப்படுத்துற விஷயத்துல வரைச்சு அண் தகு தோள் எண்ணல் தன்னத்தை ஊரறு கடலினக்கு பூண்டவன் பாலன், இந்த பரத்வம் அந்த காம்பீரியத்தை சொல்லிச்சு பாலவருஷம் மாதிரி பெரிய திருக்கரங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இது ராஜாக்கு லட்சணம், சாமுத்ரிகா லட்சணத்தை சொல்லிச்சு, உயர்குடி பிறப்பிக்கு சாமுத்ரா லட்சணம் சொல்லிச்சு. இது திலீபனை பத்தி காளிதாசன் சொல்றான். அற அகந்த மார்பு, நீண்ட கைகள், அது பருத்து நல்ல இதுவா குட்டியாகவும் நீண்டதாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்றது.
இப்படி எல்லாம் இருந்ததுன்னாக்கா பெருமாளுடைய திருமேனிக்கு காம்பீரியம்தான் வருமே தவிர அந்த மார்த்தவம்ன்றது இதுல வெளிப்படாது. ஆனா பெருமாள் இடத்துல அக்கிட்டதான் சாமர்த்தியம், அந்த காம்பீரியமும் இருக்கு மார்த்தவமும் இருக்கு பெருமாள் திருமேனியில. மீதி இடத்துல இந்த மரத்தை தொட்டு பார்த்தோம்னா அது கட்டையாட்டம் தான் இருக்கும், கைக்கு தொட்டமானாக்கா ஹார்டா இருந்தான் இருக்கும், கைதான் வலிக்கும் அத்த தட்டினமானாக்கா. ஆனா பெருமாளை பத்தி நம்ம சொல்லச்சு, இந்த பெருமாளுடைய திருமேனி சொல்லச்சு, ஒரு சகடமுடைய ஒரு காலு புணந்தன, உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன, ஒரு தடவு அளவில் ஒரு லோடுற்று நின்றன, ஒரு நெறியோர் தருவன் விடு தூது குகந்தன, மர நெறியர் முறிய விருதானத்து வந்தன, மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன, மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன. அப்புறமான சுவாமி தேசிகனுடையது பிராட்டியார் அந்த பெருமாளுடைய திருவடிய பிடிச்சு விடணும்னுட்டு அதை சொல்றாளா, அந்த திருக்கை பெரியபிராட்டியாருடைய கை பட்ட உடனே அந்த புஷ்பம் விகசிக்கிற மாதிரி அப்படியே செவந்து போயிட்டான். அந்த பெரியபிராட்டியாருடைய கையை காட்டிலும் மிருதுவாக இருந்திருக்கு பெரிய பெருமாளுடைய திருவடிகள்னு சொல்லி. விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே, இதுக்கு ஒரு சுவாரஸ்யம், விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களை என்ன, நம்ம எல்லாரும் பெரிய பெருமாள்னு சொல்லிச்சு கங்கனாசன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பெரிய பெருமாள்ன்றது தேவப்பெருமாளையே சொல்றார் சுவாமி தேசிகன் பெரிய பெருமாளாக என்பதாகவும் பெரியவர்களுடைய அனுபவம் இருந்திருக்கு. அந்த ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சொல்றது இப்பிரகாரத்திலே பிரம்மா சிறிது போது ஓடி ஓடி தரித்து நாச்சிமாருடனே பெரிய பெருமாள் எழுந்தருளியிருக்கிற நிலையை இங்கனே அனுபவித்தான். நாச்சிமாருடனே பெரிய பெருமாள் எழுந்துட்டு இருக்கிற நிலையை இங்கனே அனுபவித்தான் பிரம்மா என்பதாக சொல்ற. பிரம்மா அனுபவிக்கிறது தேவ பெருமாள் என்ன ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சொல்லியிருக்கிற விஷயம். அந்த ஹஸ்தகிரி மகாத்மியத்துல பெரிய பெருமாள்னு நம்ம தேவ பெருமாளையே சொல்லியிருக்கிறதுனால அந்த தேவ பெருமாளுடைய திருக்கரங்கள் எப்படி இருக்குன்னா, இது சாலவருஷம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா சொல்லிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கடினமா இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த பிராட்டிமாரோட கூட சேர்ந்து இருக்கட்டே, பிராட்டி தொட்ட மாத்திரத்தினாலேயே பெரிய பிராட்டியார் தொட்ட மாத்திரத்தினாலேயே செவந்து போறதுன்னு சொன்னோம்னா, அப்பா அந்த பெருமாளுடைய திரு கைகள் அந்த திருக்கரங்கள் பார்க்கணும், அந்த பாணி உள்ளங்கை பார்க்கணும். அந்த உள்ளங்கை எப்படி இருக்குன்னா, தபல்லவா கிராமியா விடபா மொட்டையா இருக்கிற கலை இல்ல, பல்லவாகிரகன்னார் அப்போதான் துளுத்துருக்கிறோம், அவ்வளவு சுகுமாரமாக இருந்துருக்கும், அது அப்படியே செக்க செவேல்னு இருக்கும். அது அந்த தொட்டு பார்த்தோம்னா, அந்த இலையை தொட்டோம்னாக்கா அவ்வளவு மிருதுவா இருந்துருக்குமா, அந்த மாதிரி தேவ பிரம்மனுடைய தெருக்கைகள்லாம் அவ்வளவு மிருதுவா இருந்துருக்கான். என்னத்துக்கோசரம் இந்த தேவ பிரம்மனுடைய தெருக்கு இவ்வளவு மிருதுவா இருக்குன்னா, அந்த பெரிய பிராட்டியாருடைய திருக்கைகளை கோத்துக்கணுமே, அந்த திருக்கைகளை கோத்துண்டு தானே இவர் ஸ்வைரமாராம பூமௌன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் பதிவுலாசன். அதுக்காக தான் இவருடைய கரங்கள், அவர் தோளெல்லாம் தொடல கரங்களை கொட்டுறாளாம் அவ, அந்த கரங்களுக்காக சொல்லிச்சு மத்ராசிக்தம் சரசுஜமிவஸ்யன் மகாலம்பமானா தேவ்யா ஹஸ்தம் ததுதரகரன் யஸ்தலிலா ரவிந்தா தேவஸ்ரீமான் சயதி விஹரேது ஸ்வைரமாராம பூமௌ வ்யக்தோ வாலவ்யஜனவபுஷா விஜயேஸ்தம் த்வமேவ. கம்ச சந்தேசத்துல சுவாமி சொல்ற பார்க்கிற தேசிகன், நீ என்ன பண்ணு, அந்த ஹஸ்திகிரிக்கு போ. அந்த ஹஸ்திகிரிட்டு போனாக்கா பெரிய மேகம் இருக்கும், அந்த மேகம் மாதிரி பார்த்து மயிலெல்லாம் மேகத்தை பார்த்தா பயந்துக்குமா,
மின்னலை பார்த்தா மயிலுக்கு பயமா, மேகத்தை மின்னல்லாம் பார்த்தாக்கா பயமா. அதனால இது அது அப்படியே அந்த பயத்தை சப்திக்க ஆரம்பிச்சிருமா. இது நடக்கிற விஷயம் இது. ஆனா இந்த மயிலுக்கு இங்க இருக்கிற மேகம் இருக்க, இது மேகம் இல்லை, மீதி மேகம்லாம் வேணா உனக்கு பயப்படுறதுக்கு காரணமாக இருந்துருக்கும், இங்க இருக்கிற மேகம் இருக்க உனக்கு பயத்துக்கு காரணமே இல்லாத ஒரு மேகம் அது. லக்ஷ்மி வித்யுல்லசிதவபுஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபைதி த்வம் மரகதசிலாமேசகம் வீட்சமேகம். இந்த பிராட்டி தான் இங்க மின்னல். இந்த மேகத்துல தேவப்பெருமாளாகிற மேகத்துல ஹஸ்தகிரியில இருக்கக்கூடிய மேகத்துல ஜலம் இருக்காதான், கருண பூர்த்தியா இருந்துட்டு இருக்குமா, அதுதான் இங்க விசேஷம். காருண்ய பூர்ணம் மாபைசி, இந்த மேகத்தை பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்ற. அந்த இடத்துக்கு இந்த மேகத்துக்கு எப்படி தெரியறது இது இருக்கா இல்ல கருணாமூர்த்தியா, கருணாபூர்த்தமாக இருக்கக்கூடிய மேகமா இல்ல ஜலத்தோட இருக்கிற மேகமா எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டமானாக்கா, அதுக்கு சொல்ற அதுக்கு இருக்க வித்தியாசம் இருக்குன்னு. மரகதசிலா மேகம் வீட்சமேகம், அது எப்படி இருக்கும்னா கருநீளமாக இருந்துட்டு இருக்கும், நீளமாக இருந்துட்டு இருக்கும், கருப்பா இருக்கும் அந்த மேகம். இந்த மேகம் எப்படி இருக்கு தெரியுமா, மரகதசிலா மேகம்னர் அந்த மரகத மணி போல இருந்துட்டு இருக்கிறது இருக்கு. அந்த மரகத்தில மரகத்தன்றது ஒரு பச்சை, அந்த பச்சையும் கருப்புமா சேர்ந்த ஒரு மேகமாக இருக்கக்கூடிய மேகம் இது. ஆகையால நீ விசாரப்படாத பயப்படாதேன்னு சொல்லி சொல்ற. ஆக இப்போ அந்த மேகமாக எழுந்தவள் இருக்கிற அந்த தேவப்பெருமாள் மின்னல் போல் இருக்கிற பிராட்டியோட கூட மத்வாசிக்தம் சரசு ஜெமிவசின்ன பெருமாள் என்ன பண்றாருன்னா பிராட்டியினுடைய கையை பிடிச்சுக்கிறான். இந்த கையை பிடிக்கிச்சு அந்த பிராட்டியினுடைய திருக்கரங்கள்லாம் வேர்வு வருதான். என்ன பெருமாள் கையை பிடிச்ச உடனே அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷத்தினால அந்த உள்ளங்கையெல்லாம் வேர்வு வந்துருக்கும். அது வேர்வு என்ன சாதாரண வேர்வு மாதிரி இல்லை, அது தேன் மாதிரி இருக்கான். மத்வாசித்தம் சரசிஜமிவஸ்வைரமஹராமபூதமஹலம்பமானஹ, அந்த திருக்கை எப்படி இருக்குன்னா அந்த வேர்வையோடு இருக்குதுன்னா தேனில் தோச்சி ஒரு தாமர புஷ்பத்தை எடுத்தோம்னாக்கா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான், இவ்வளோ மிருதுவாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட திருக்கைகளோட பிராட்டி அந்த பெருமாளுடைய கையை பற்றணும்னாக்கா அந்த பெருமாளுடைய கை அதுக்கு குளியும் குறவில்லாததாக இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா அது பல்லவமாக இருந்துட்டு இருக்கான், தளிர் போல இருந்துட்டு இருக்கான். அந்த பிராட்டி கையை பிடிச்சா கூட இந்த தளிர், இந்த தளிர்லாம் என்னதுன்னா நம்ம தொட்டமானா வாடி போயிடும், அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான் தேவப்பெருமாளுடைய திருக்கரங்கள். தலியா விடபாகா பல்லவ இவன் கல்லோலா இவ ஜலதே சவித்ருமாகா, வித்ருமன்னா வித்ருமன்னா பவழங்கள், இந்த நக்க ரேகைகள்லாம் பார்க்கணும். இதுதான் சுவாரஸ்யம், எப்படிலாம் அனுபவிக்கிறேன்னு பார்க்கணும். இப்ப கூட காஞ்சிபுரத்துல திருப்பாடகம்னு ஒரு திவ்யதேசம், பாண்டவ தூத பெருமாள்னு சொல்லுவார். கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்து தேவைப்பாய்க்கிறது, அதாவது அந்த துரியோசனனுக்காக வரைச்சு துரியோசனன் வந்து ஒரு பள்ளம் தோண்டி வைக்கிறான், கிருஷ்ணன் விழுந்துவிட்டோம், இது பண்ணும் பரிகாசம் பண்ணும் சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணன் பாண்டவர்களுக்காக தூது போச்சு. கண்ணனை ஒரு அவமானப்படுத்தணும்னு செஞ்ச செயலும் போது பெருமாள் அப்படியே அந்த பள்ளத்தை வேற மாதிரி விழுந்துட்டு அப்படியே பெரிய ரூபத்தோட சாக்கிறேன். அது பெரிய பிம்பம் சுதாமூர்த்தி, அசரியமான மூர்த்தி, பெரிய பெருமாள், உலகலந்த பெருமாள் மாதிரி அது பெரிய பெருமாளா எழுந்துள்ள இருக்க அந்த திருப்பாடகத்துல பாண்டவ தூத பெருமாள்னு பேர் அவர். அந்த பெருமாளை இப்ப போய் நம்ம சேவிச்சோம்னாக்க அந்த பெருமாள் திருவடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அந்த திருவடியில இருக்கிற நகங்கள் மொத்தம் நகங்கள்லாம் கூட ஆச்சரியமா சேவையாகும், ரொம்ப கம்பீரமான சேவை. இப்ப பாக்குற தேவ பெருமாளை சேவிக்கிறே ஆழ்வான்
அந்த சிவபெருமாளுடைய திருக்கரங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அப்படியே துளிர் மாதிரி இருந்துருக்கு. அந்த அப்படியே ஒட்டுமொத்தமா தோல்லேந்து அந்த கரம் நுனி வரைக்கும் அவர் சேவிக்கிறதுனால அங்க ஒரு சால வருஷம் நிறைய இந்த பங்குனி மாசத்துல உட்கார் இது கூட பங்குனி மாசத்துலதான் பண்ணிருக்காரோ என்னமோ, இந்த ஸ்லோகத்தை அழுதான் எப்ப சாதிச்சாரோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எப்ப வரும்னா அந்தந்த காலானுகுணமான ஒரு உபமானம் தான் வரும். இப்ப பல்லவ உற்சவம்னு ஆச்சரியமான உற்சவம் நடந்துட்டு இருக்கு, தேவப்பெருமாளுக்கு ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நாளை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சிரவணத்தோட முடிய போறது. அந்த பல்லவோத்சவத்துல பெருமாள் நூற்றுக்கால் மண்டபத்துல எழுந்தொள்ளியிருப்பார், சனதாத்ரி ஹரவர்தன் உள்பட அங்க எழுந்தொள்ளியிருப்பார். அப்போ அந்த பல்லவ புராணம் சொல்லிட்டு ஹசகிரி மகாத்மியம் முழுக்க அந்த அங்க பிரம்மாண்ட புராண அந்தர்கதமாக இருந்திருக்கிற ஒரு புராணம் இருந்திருக்கு. அந்த புராணத்தை இங்க அந்த தாததேசியன் வம்சத்தை சேர்ந்த பெரியவர்கள் அத பெருமாள் திருமுக மண்டல திருமால் சன்னதியில அவர் திருவோலக்கத்துல சேவிப்பா, அத பெருமாள் திருச்செவி சாத்துவர். அது எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு பல்லவோத்சவம்னே பேரு. இந்த இடத்துல ஆழ்வானுடைய மங்களா சாசனம், இந்த திருக்கைகள் அவ்வளவு பல்லவன் அப்படியே சிவப்பா இருந்துருக்குன்னு அர்த்தம். இந்த தொழில சிவப்புன்னா கூட எந்த மாதிரி சிவப்புன்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சிவப்பு இருக்கு. இந்த சிகப்பு வந்து இப்ப தாமர புஷ்பத்துல இருக்கக்கூடிய சிகப்பை காட்டிலும் செம்மையை காட்டிலும் வேறுபட்டதானது. இது பச்சையும் இல்லாத சிகப்பும் இல்லாத ஒரு மத்தியஸ்தமான ஒரு சிகப்பு. அப்படிப்பட்டதாக பெருமாளுடைய திருக்கைகள் இருந்துருக்கு, உள்ளங்கை அப்படி இருக்குன்றப்ப ரெண்டையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணிட்டே அந்த நகாக்கிரம் வரைக்கும் வரணும். இந்த நகல்லாம் எப்படி இருக்குன்னா சகசகன்னு இருக்கு, அது பவழம் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த பவழம் மாதிரி இருக்கிட்டு அந்த கையை வந்து இன்னும் எப்படிலாம் மங்களாசாசனம் பண்ற பாரம் கல்லோலாயுதலேசவித்ருமாக்ராஹம். பவழ பாறை பவழங்கள்லாம் சமுத்திரத்துலதான் இருக்கும். அது சில சமயத்துல என்ன ஆகும்னா அந்த பவழ பாறை எல்லாம் சமுத்திரத்துல ஆழத்துல இருந்துட்டு இருக்கும். அது வந்து அப்படியே சில சமயங்கள்ல மேல வரும், ஒண்ணு மேல ஒண்ணு அடிச்சுண்டு 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 வந்து அந்த கரையில போய் ஒதுங்கும். வந்து பவழங்கள்லாம் அந்த பெரிய பெரிய அலையில வந்து கரையில ஒதுங்கிட்டு அந்த நுனியில அந்த அலையினுடைய நுனி அந்த வெளுப்பு சிகப்புமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஏன்னா இந்த பவழத்தினால சிகப்பா இருக்கும், ஜலத்துக்கே ஏற்பட்டதான ஒரு வெண்மை. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரு பிரமாதமான ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கும். அது போய் அந்த சமுதிர கரையில அடிச்சு ஒதுங்கும். அந்த மாதிரி அலையை சேவிக்கணும், அந்த அலையை பார்க்கணும். அந்த மாதிரி தேவ பெருமாளுடைய திருக்கரங்கள் இருக்குன்னு சொல்ற கல்லோலாய்வ ஜலதே சவித்ருமா கிராகம். வித்ரும அக்ராஹம் பவழங்களோடு கூடியதாக இருந்திருக்கிற நுனி, அது ஜலதேகே கல்லோலாய்வ அந்த சமுத்திரத்தினுடைய பெரிய அலை மாதிரி இருக்குது. கையில என்ன சமுத்திரத்தினுடைய அலை மாதிரி இருக்கிறதுக்கு அலையும் இதையும் எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னா, பெரிய சாமுத்திரிக லட்சணத்துல சொல்லச்சு மகாபுருஷாளுடைய கையில ரேகைகள்லாம் இருக்குமா, கையில அதே மாதிரி உள்ளங்கால்ல இதுல எல்லாம் ரேகைகள்லாம் இருக்குமா, சங்கரேக பத்மரேக துவஜ ரேக பத்திர ரேக அப்படின்றதெல்லாம் நிறைய ரேகைகள்லாம் இருக்குமா. இந்த ரேகைகளோட மாத்திரம் இல்ல, அதுல ஒரு நீரோட்டமே இருக்குமா. அதுல பார்த்தோம்னாலே இந்த கையில பார்க்கச்சாலே பார்க்கச்சேயே அது வறண்டதாக இல்லாத ஒரு ஓட்டத்தோடு இருந்துட்டு இருக்குமா. அதை சுவாமி இந்த இடத்துல நினைச்சு பார்த்து மங்களாசாசனம் பண்ற அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் மாதிரி ஓட்டம் மாதிரி இருக்கு. அதனுடைய நுனி அலைகளுக்கெல்லாம் ஒரு எண்டு வரணும், நுனி வரணுமோ இல்லையோ, எல்லை வரணுமோ இல்லையோ, அந்த எல்லையில அந்த அலைகளினுடைய நுனியில இது சக்கசவேல்னு இருக்கிற பவழங்களை கொண்டிருக்க மாதிரி நகங்களுடைய ரஷ்மியினால அந்த மாதிரி சேவை சாய்க்கிறாராம் தேவ பெருமாள். கல்லோலாயிவஜலதே வரத புஜாஹாருணாகிரஹம். ரெண்டு திருஷ்டாந்தம் சொன்னேன், இன்னொரு திருஷ்டாந்தம். இது சொல்லி சொல்லி அவருக்கு முடியலையா, எத்தனை சொல்லி திருஷ்டாந்தம் சொன்னாலும் அது எதுவுமே தேவ பெருமாளுடைய அந்த திருக்கரங்களுக்கு சமமாக ஆகல.
தான் சரியா சொல்லிட்டோமா, தான் மங்களாசாசனம் பண்ண பிரகாரம் இப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லட்டும். எப்போ ஒரு திருஷ்டாந்தரம், அதாவது ஒரு ஓமை சொல்லிட்டு அதே விஷயத்துக்கு இன்னொரு ஓமை சொல்றோம்னாக்க, அப்ப என்ன ஆகும்னா முதல் ஓமையினால நமக்கு திருப்தி அடையலைன்னு நம்ம. நம்மளே ஒரு விஷயத்த விவரணம் பண்ணச்சு, ஏதோ ஒரு பிரகாரமாக விவரணம் பண்றோம், பண்ணினது பாடு மீண்டும் அதே விஷயத்திலேயே வேற ஒரு விதமா விவரணம் பண்றோம். அப்ப நமக்கு ஏன் அந்த ரெண்டாவது முறை விவரணம் பண்றோம் என்று கேட்டோம்னாக்க, முதல் முறை விவரணம் பண்ணதுல நமக்கே திருப்தி இல்லை. இது போய் சேர்ந்திருக்குமா, நாம என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ, அது யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ, அவளுக்கு இது போய் சேர்ந்திருக்குமான்றது தெரியல, சந்தேகம் வருது. அதனாலதான் இன்னொரு விதமா நம்ம அதே விஷயத்த சொல்றோம். இப்ப இந்த ரெண்டு விதம் சொல்லிட்டு, ரெண்டு உபமானம் சொல்லிட்டு, ஒன்னு சாலவருஷத்தினுடைய தளிர் மாதிரி இருந்துருக்கு சாலவருஷம், அந்த திருக்கரங்களோட சேர்த்து அந்த கையில இருக்கிற ஓட்டங்களோட, அந்த திருக்கரங்கள்ல இருக்கிற ஓட்டங்களோட அந்த நகாக்கிரங்கள்ல இருக்கிறத சேர்த்து, இது சமுத்திரம் பவழத்தை கொண்டிருக்கிற அலையில, அதாவது அந்த சமுத்திரத்தினுடைய அலை மாதிரின்னு ரெண்டாவதா சொல்லிட்ட. பிரகாசம் பார்க்கணும், இது எப்படி பிரகாசிக்கிறது, இது எவ்வளவு தேஜஸ்தோட இருக்கு, தேவபெருமானுடைய திருக்கைகள் எவ்வளவு தேஜஸ்தோட இருக்குன்னு அடுத்தது அந்த அம்சத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, இது ரெண்டும் சொன்னாக்கா சொன்னதுல இந்த தேஜஸ் ராத்திரியில பார்த்தோம்னாக்கா இந்த இதனுடைய பிரகாசம் என்ன தெரிய போறதான்னா, மரத்தினுடைய தளிரினுடைய பிரகாசம் தெரிய போறதானா ராத்திரியில பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி அலகல்ல கூட ஒரு சமயத்தில் தான் அந்த பல்லவங்கள்லாம் இருக்கும், பவழம் கூட அவ்வளவு பிரகாசம்னு சொல்ல முடியாது இருக்கும். ஆனா இதனுடைய பிரகாசம் தேஜத்தை சொல்றதுக்கு எதனா ஒரு வழி பார்க்கணும், என்ன பண்ணலாம்னு பாக்குறேன்னா, போகீந்திராக அரவு அரசர்கள்னு சொல்றது, அரவுன்னாக்க பாம்பு, பாம்புக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிறவர், எல்லா பாம்பினுடைய தலையிலையும் மாணிக்கம் இருக்காது, ரொம்ப நாளா எத்தனையோ வருஷங்களா இருக்கிற பாம்பனுடைய தலையில மாணிக்கம்லாம் இருக்குமா, இது மரபு, கவி மரபு, இது எப்படி இருக்கோ எப்படியான போட்டோம், அதை பத்தி விசாரம் இல்லை. இதுல நாகம் சர்ப்பம் அப்படின்னு ரெண்டு தான் சொல்றோம், சர்ப்பம்ன்றது ஒரே தலையோட இருக்கிறது சர்ப்பம், நாகன்றது பல தலைகளோட இருந்துருக்கிறது நாகம். இங்க போகீந்திரகன்னா இந்த சர்ப்பம் நாகத்துக்கெல்லாம் அரசாக இருந்துருக்கிற பல தலைகளோட இருந்துருக்கிற ஆதிசேஷன், வாசுகி இந்த மாதிரி இருக்கவாள்லாம் இவாளுடைய ஒவ்வொரு பணம் இருக்க, படம் இருக்க, படத்தினுடைய நுனியில இப்படி மாணிக்கம் பிரகாசிக்கிறது, அந்த மாணிக்கம் பிரகாசிக்கிறத பார்த்த உடனே அந்த மாணிக்கம் மாதிரி பெருமாளுடைய திருக்கை, தேவப்பெருமாளுடைய திருக்கைகளினுடைய நுனி ஒவ்வொன்றும் பிரகாசிக்கிறதா, நகத்தோட சேர்ந்திருந்திருக்கிற நுனி, அந்த விரல் நுனி அப்படி பிரகாசிக்கிறது. இப்பேற்பட்ட தேவப்பெருமாள் பாசம் தேவரத புஜாஹா அருணாகிரஹா, அருணமாக இருந்திருக்கிற செம்மையான திருக்கைகள் பாசந்தே பிரகாசிக்கின்றன என்று அந்த தேவப்பெருமானுடைய திருக்கரங்களை ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ற அழ்வான் இந்த இடத்துல. இது எல்லாம் இவ்வளவு பிரகாசம், இந்த திருக்கரங்களுக்கு பிரகாசம் இருக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்காக இப்படி இருக்குன்னாக்க, அந்த பிராட்டிமார்களோடு கை கொடுத்துட்டு சஞ்சரிக்கிறதுக்காக தான், அந்த பத்தி உலாத்தலுக்காக தான் இந்த பிரகாசமே இவ்வளவு மென்மை, பிரகாசம், அழகு எல்லாம் பெருமாளுக்கு இருக்கா, தேவ பெருமாளுக்கு. சுவாமி தேசிகன் ரங்கநாதன் விஷயமாக இவ பத்தி உலாத்தல் பண்றத மங்களாசாசனம் பண்ற, தமபி கனக சிந்தோ சைகதே சஞ்சரந்தம் கலசி ஜலதி கன்யாத்தம் அனிஷம் அனுபவேயம் பாதுகே ஸ்வையதீனம் சுசரித பரிபாகம் சூரிபிஸ்தேவனீயம். இந்த கொள்ளிடத்துல காவேரியில ஒரு கையில பெரிய பிராட்டியார், இன்னொரு கையால பூமி பிராட்டியார், இவா ரெண்டு பேரையும் கையை போத்துட்டு
கையை கோத்துட்டு பாதுக்கையை சமர்ப்பிச்சுட்டு ஜல் ஜல் ஜல்னு அந்த காவேரி கரையில பக்தி உல்லாசம் நடக்கிறதா அவளோட உல்லாசமா இருந்துட்டு இருக்கிறான். ஐக்கதே சஞ்சரம் தம் கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம். ரெண்டு பேருடைய கைகள்ல தன்னுடைய ரெண்டு பேரிடத்துலயும் தன்னுடைய கையை கொடுத்துட்டு அப்ப தன்னுடைய கை எவ்வளவு மிருதுவா இருந்துட்டு இருக்கு. பத்மா தாத்ரி பரிஜித கரணம் ரங்கராஜம் பஜேகம். அந்த பெரிய பெருமாள் விஷயமான ஸ்லோகம். அங்க பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் எப்பவுமே அந்த பெரிய பெருமாளுக்கு திருவடியை பிடிச்சு விட்டுட்டு இருக்காளாம். அப்பேற்பட்டவாள் அவளுடைய கைக்கு தன்னுடைய கையை கொடுக்கிறான். இந்த ரெண்டு பேரும் ரெண்டு கையிலையும் ரெண்டு பேரையும் கோத்துண்டு நடுவில் அந்த ரங்கநாதன் இருந்துட்டு கனக சிங்கம் வைகதே சங்கரம் தம். அந்த காவேரியினுடைய மணல்ல அப்படி சஞ்சரிக்கிறேன் பொத்தவிழாக்கல்லாருதான். இது அப்படியே கண்ணை அதாவது இமை கொட்டாமல் அதை சேவிக்கணுமா. இப்படிப்பட்ட அந்த பொத்தவிழாக்கல் நடக்கிறத இது பாதுகாத்துக்கணும். இவள் தான் ஆயிட்டும் போறோம், இவ போனா தானே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது, பெருமாள் ஏழ முடியாது. பாதுகே அதீனம் சுச்சரித பரிபாகம் சுருபி சேவனீயம். நிச்சயசூரியெல்லாம் இங்கேருந்து வந்துடுறாளாம். இந்த சீவைக்குண்டத்துல கூட அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் நடந்துக்கல. ஓஹோ இந்த அழகை நம்ம பார்க்கணும்னு சீவைக்குண்டத்துலேருந்து இந்த சேவை சேவிக்கணும்னு வந்துட்டோம். இதோட மாத்திரம் இல்ல, நமக்கே முக்தி வந்துடுத்துனாக்கா சீவைக்குண்டத்துல தானே இருப்போம். அங்க கிடைக்காதுன்ட்டு அவள்லாம் கூட இங்க வந்துடுறாள். அப்படிப்பட்ட ஒரு சேவை என்ன இங்க இந்த தேவபெருமாளுடைய திருக்கரங்கள், இந்த தாயாருடைய திருக்கரங்களை பற்றுவதற்காக அவ்வளவு கோமளமாக அவ்வளவு மிருதுவாகவும் பிரகாசமாகவும் பளபளப்போடும் அது என்ன அழகாகவும் விளங்குகின்றது. இதை நாம சேவிக்கணும்ன்றதுக்காக அழுவான் நமக்கு காண்பிச்சு கொடுக்குற அந்த திருக்கரங்களை நாம் எப்பவுமே மனசுல தியானம் பண்ணிண்டு அவருடைய அனுகிரகத்துக்கும் ஆழ்வானுடைய அனுகிரகத்துக்கும் நாம் பாத்திரமாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அபிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.